ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின் மீடியா இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான செய்தியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்வில் வெற்றி பெற்று வெயிட்டேஜ் முறையால் வந்து பணிவாய்ப்பை இழந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா பணிவாய்ப்பு வழங்கப்படும் பொழுது இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்வில் வெயிட்டேஜ் முறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி முன்னுரிமை வந்து வழங்கப்படும் வேண்டும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் அமைச்சர் வந்து இன்று வந்து ஒரு முக்கிய சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது டெத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பள்ளிகள் கொரோனா சூழ்நிலை முடிந்து திறந்தவுடன் உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா பணியானே வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளிவந்திருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெத் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலகட்ட போராட்டங்களை நடத்தி இது வரைக்கும் வந்து கடந்ததாக எட்டு வருடமாக அவங்களுக்கு பணியானே அப்படிங்கிறது வழங்கப்படலாம் நமக்கு தெரியும் ஸோ இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அதாவது வெயிட்டேஜ் முறையில் பணிவாய்ப்பு இழந்தவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பணியில் முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிருக்கு அதாவது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் ஆசிரியர்கள் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போது வரை தேதி அறிவிக்கப்படவில்லை மேலும் ஏற்கனவே டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சான்றிதழ் வாழ்நாள் முழுவதும் செல்லும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த டெட் தேர்வில் கடந்த ஆண்டுகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பள்ளிகள் திறந்தவுடன் பணியான வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் மட்டும் கிடையாது ஸோ அதற்கடுத்து நடைபெற்ற அந்த டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிமை முறையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணியானை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உறுதி அளிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா சூழ்நிலை காரணமாக பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொரோனா சூழ்நிலை முடிந்து பள்ளிகள் திறந்தவுடன் உடனடியாக அந்த பணியானை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி இந்த கொரோனா சூழ்நிலையில் தனியார் பிள்ளைகளை வேலை பார்த்து வந்து பார்த்திங்கனா மிகுந்த இடையில் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக இனிப்பான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பள்ளிகள் திறந்தவுடன் பணியானை வழங்கப்படும் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூணு மட்டும் கிடையாது ஸோ அதற்கடுத்து வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இரண்டாயிரத்து பதிமூணு டெட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம்னா இன்னும் நீங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு மட்டுமே போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக அதாவது டெட்டில் வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் செய்தி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்